சுடர் மாளிகையில் ஒரு சொற்போர், பழனி பாபாவோட நூல். வெளியிட்டது பழனி பாபா தான். 1994 வெளியாயிருக்கு. பழனி பாபா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் இல்லையா, அப்போது நடுவர் மன்றத்தில் அவரோட வாதாட்டமே வந்து ஒரு நூலாக தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் தஞ்சை மாவட்டம் ஆட்சியரால் நான் சிறைப்படுத்தப்பட்ட நாள் 9/8/1993. பழனி பாபா வயது 43, சிறைவாசி எண் 778. தற்காலிகமாக சிறை மத்திய சிறை சென்னை, தாய் சிறை மத்திய சிறை திருச்சி 20. அட்வைசர் போர்டு ஆலோசனை மன்ற குழுவினர் முன் நான் எடுத்துரைத்த வாதங்கள் அப்படின்னு போட்டு இந்த நூல் வந்து 1994 வெளியாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சின்ன நூல் தான், ஒரு 12 பக்கம் தான். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய விஷயம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு முயற்சியாக நான் எடுத்திருக்கேன். இந்த ஆடியோ புக்கை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். வாங்க கேட்போம். நீதிபதி அவர்களே, நேற்று மாலை 2 மணிக்கு ஆயுத போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு 11 மணிக்கு சென்னை மத்திய சிறைக்கு கொண்டு வரப்பட்டு 1 மணி வரை இடத்துக்கு அலைந்து பாலடைந்த செல் கண்டம்டு செல் ஒன்றில் இரவு முழுவதும் கூவ கொசு தொலையில் தூக்கமின்றி காலை எழுந்து தண்ணீர் தட்டுப்பாட்டில் புதிதாக வந்த எனக்கு குளிக்க தண்ணீர் 2 வாளி வாங்கி குளித்து முடிய 12 மணி ஆனது. உடனே புறப்பட்டு இந்த சுடர் மாளிகைக்குள் வந்து நிற்கிறேன். நேற்று 3 மணிக்கு திருச்சியிலிருந்து கிளம்பி 10:45 சென்னைக்கு கொண்டு வந்து என்னை அரசு இங்கு நிறுத்தி உள்ளது. கேவலம் ஆடு மாடு வியாபாரி கூட வழியில் கொண்டு செல்லும் கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்டுகிறார்கள். அதைவிட மிருகத்தனமாக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் பிரிசினரை நடத்தி உள்ளனர். இந்த நிலையில் நான் உங்கள் முன் என் வாதத்தை எடுத்து வைக்க நிர்பந்திக்கப்படுத்தப்பட்டுள்ளேன். மேலும் அரசுக்கு 800 விளக்கங்களை கேட்டு நானும் எனது வழக்கறிஞர்களும் எடுத்த பல நோட்டீஸ்களுக்கும் அதில் பலவற்றிற்கும் நேற்று மாலை 2 மணி வரை சுமார் 123 டெலக்ஸ் மெசேஜஸ், 113 ஃபேக்ஸ் மெசேஜஸ், 116 வயர் மெசேஜஸ், 132 டெலகிராஃபிக் மெசேஜஸ், 110 ஸ்பீட் போஸ்ட், 112 ஸ்பெஷல் மெசேஞ்சர் போஸ்ட் என கடைசி நிமிடம் வரை அரசு தந்துள்ளது. பலவற்றிற்கு பதிலே காணவில்லை. இன்று கூட 12 ஃபேக்ஸ் செய்தியை காலை 11:30 சென்னை சிறையில் அரசு தந்துள்ளது. அதை எடுத்து காட்டுகின்றேன். இவைகளையெல்லாம் படித்து பார்க்க நேரம் இருக்கக்கூடாது என்பதே அரசின் நோக்கம். இம்மனுக்களில் பல மனுக்கள் நான் சிறைப்பட்ட மறு வாரத்தில் அனுப்பப்பட்டவைகள். 1 மாதம் தூங்கிவிட்டு இப்போது படுசுறுசுறுப்பாக ஜெட் வேகத்தில் தன் கடமை உணர்வு பொங்க அரசு இவைகளை அனுப்பியுள்ளது. இதில் வேடிக்கை என்னவென்றால், கடைசி வரியில் மனுதார் ஆலோசனை மன்ற குழுவிற்கு அனுப்பும் மனுவிற்கு வலுவூட்டவே எஃபெக்டிவ் ரெப்ரண்டேஷன் சக்தி வாய்ந்த பிரதிவாதிகளுக்கு உதவியாக இச்செய்தியை வழங்கப்பட்டதாக கூறியுள்ளது. நடுவர் அவர்களே, இது கொக்குக்கு நரி விருந்து வைத்த கதையாக உள்ளது. சகல சௌகரியமும் உள்ள அரசுக்கு பதிலளிக்க 1 மாதத்துக்கு மேல் அவகாசம் தேவையாம். ஆனால் உரிமைகள் முடக்கப்பட்டு ஒரு பேப்பருக்கு கூட விண்ணப்பித்து மறுநாள் தான் பெற வேண்டிய நிலையில் சிறைவாசிகளுடைய நிலை. நான் ஏதோ அரசு சுகபோக மாளிகையின் அந்த புறத்தில் இருப்பதாக அரசு எண்ணிவிட்டது. 1 மாதம் இவர்களுக்கு தேவையாம். எனக்கு 1 மணி நேரம் கூட அவகாசம் இல்லை. இது என்ன நியாயம்? சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நியாயம், தர்மம் இல்லையா? இரு தரப்புக்கும் சம வாய்ப்பளிப்பதுதான் சட்டநீதி, லீகல் ஜஸ்டிஸ். சிறையில் எழுத ஒரு பேப்பர் வேண்டுமானால் ஹெட்வார்டர் மூலம் சொன்னால் அது சீஃப் வார்டரிடமும், பின் சீஃப் ஹெட்வார்டர், அசிஸ்டன்ட் ஜெயிலர், டெப்டி ஜெயிலர், ஜெயிலர் அடிஷனல் சூப்பரடென்ட், பின் சூப்பரடென்ட் என தொடர்ந்து பின் R1 ஆர்டர் கிட்டி கையெழுத்தாகி அதே மாதிரி மேலிருந்து கீழாக ஒரு சுற்று சுற்றி இனிஷியலிட்டு என்னிடம் வர 1 நாள், சில நேரம் 2 நாட்கள் கூட ஆகிவிடும். இந்த செக்ரட்டேரியட்டில் இருக்கின்ற அதிகாரிகள் சிறை மேனுவலின் அடிப்படை கூட பார்த்திருக்க மாட்டார்கள். IAS முடித்ததும் அப்படியே ட்ரைனிங் செல்லும் இவர்கள் குறைந்தது 1 வருடமாவது சிறைத்துறையிலும் சிறையினுள்ளும் ஒரு சிறைவாசியாக இருந்தால்தான் இவர்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டங்கள் புரியும். தற்போது என் நிலை வழக்காட சாதகமாக உள்ளது. எனக்கு போதுமான அவகாசம் தரப்படவில்லை என்று 1 வரியில் மனு மூலம் விடுதலை பெற இயலும் என்பதை பல வருடம் உயர்நீதிமன்றத்தில் இருந்த உங்களுக்கு புரியாத ஒன்றல்ல. ஆனாலும் அப்படி சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி நான் விடுதலை பெற எண்ணுவது என் மாதிரி சமூக அந்தஸ்தும் பொது வாழ்வில் தூய்மையும் நேர்மையான நடத்தையும் கொண்ட என் போன்றவர்களுக்கு அது ஒரு மோசமான முன்னுதாரணமாகிவிடும். புறத்தாக்குதலுக்கு சமம். அது ஒரு இப்போக்ரெட், நயவஞ்சக வழியாகிவிடும். அது என் நேரிய குணத்துக்கு இழுக்காகிவிடும். எனவே பிரச்சனைகளை நேரில் சந்திக்க, டெக்னிக்கல் கிரவுண்டில் சந்திக்கவே நான் விரும்புகிறேன். எனக்கு போதுமான அவகாசம் தர வேண்டுகின்றேன். நீதிபதி கனகராஜும் நீதிபதி ராமானுஜமும்
ஒத்துக்கொண்டனர். ஆனால் கிருஷ்ணசாமி என்ற ஆர்எஸ்எஸ் அனுதாபி, அவகாசம் அளிக்க இயலாது, நீங்கள் 15/8/93 அன்றே குற்றச்சாட்டுக்களை பெற்றுக்கொண்டீர்கள், அப்போது முதல் படிக்காமல் என்ன செய்தீர்கள் என்றார். நல்ல கேள்வி நீதிபதி அவர்களே. 15/8/96 அன்று தந்த 300 பக்க குற்றச்சாட்டுக்கள் ஒரு முழு நாவல் அல்ல ஒரே மூச்சில் படிக்க. சிறையின் பரபரப்பு பகலில், இரவில் நிசப்தம். ஆனால் இரவில் என் செல்லில் விளக்கு இல்லை, அதனால் தனியாக ரிப்போர்ட் உள்ளேன், அது பெண்டிங்கில் உள்ளது. இதோ அதன் நகல். அடுத்து அதை நான் படிக்க எனக்கு நேரத்தை ஒதுக்கி நன்கு படித்த பின்னர் அதில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டு அரசுக்கு பல மனுக்கள். ஒவ்வொரு குற்றச்சாட்டு படிக்கும் போதும் ஏற்படும் நியாயமான குறைபாடு மற்றும் சந்தேகங்களை கேட்டு மனு அனுப்பினேன். உதாரணமாக 9/8/93 அன்று திருவையாறில் இரு சாராரும் தட்டிகளை வைத்தனராம். முஸ்லிம்கள் இந்துக்களை வெட்டுவோம் என்றும் இந்துக்கள் முஸ்லிம்களை வெட்டுவோம் என்றும் தட்டி வைத்தனராம். முஸ்லிம்களின் தட்டிக்கு என்னை கைது செய்த மாவட்ட நீதிபதி கலெக்டர் இந்துக்கள் வைத்த தட்டிக்கு யாரை கைது செய்தார்? இந்த நியாயமான கேள்வியினை எழுதி அனுப்பினால் இன்று காலைதான் தகவல் தருகிறார், யாரையும் கைது செய்யவில்லை என்று. நான் எப்படி எழுத்து மூலமாக பதிலை தயாரிப்பது? மௌனமாகினார். பின்னர் கேட்டார், இப்போதைக்கு உங்கள் வாதம் என்ன? கணம் நடுவர் மன்ற நீதிபதி அவர்களே, 70 ஆண்டுகள் திருவையாற்றில் தொழுத மசூதியை இடித்தது அரசு. அதை தட்டி கேட்டது தவறு என்றால் நான் குற்றவாளியாவதில் தவறில்லை. மசூதி இல்லாது முஸ்லிம்களின் வாழ் உரிமை இல்லை. இதை வலியுறுத்தியது குற்றமானால் நான் குற்றவாளியே. சிறுபான்மை மக்களின் ஜீவாதார உரிமைகளுக்கு உரத்த குரல் கொடுத்தது ஒரு பெரிய குற்றம் என்றால் அந்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்வேன். என் வழிபாட்டு உரிமை முடக்கப்படும் போது நான் வாதிட்டதும் பயனின்றி வாழெடுக்க வேண்டியதுதான் வழி என்றால், அதனால் என் மீது வழக்கென்றால் மீண்டும் மீண்டும் வாழெடுப்பேன். அதற்கு தூக்குதான் தண்டனை என்றால் என் வாழ் உரிமையை விட என் வாழ்வு எனக்கு பெரிய ஒன்றல்ல. ஐ பிளீட் கில்டி. நான் குற்ற ஒப்புதல் தருகிறேன். மகாமகத்தன்று 100 பேர் செத்ததுக்கு VHP தான் காரணம் என்று முதலமைச்சர் சொல்ல இல்லை, ஜெயலலிதா குளிப்பதை காண வந்ததால் தான் கூட்ட நெரிசல் என்று மாற்றி மாற்றி பழி போடப்பட்டது. பலியானவர் 100க்கும் மேல், காயமுற்றதோ 1000கணக்கில். பொது அமைதி கெட்டது, சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் கெட்டது. அப்போது இதே கலெக்டர் இந்த 100 பேரின் சாவுக்கு காரணமானவர்களை கைது செய்ய அக்கறை காட்டவில்லை. இந்திய தேசத்தின் மீது இவருக்கு பாசம் பொங்கி எழவில்லை. ஒரு தவறும் நடைபெறாத போது என்னை மட்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்ய துடியாய் துடிக்கும் இம்மாதிரி ஜாதி வெறி பிடித்த கலெக்டர்களுக்கு எதிராக போராடுவது இந்த நாட்டில் மரண தண்டனைக்குரிய குற்றம் என்றால் மானமிழந்து வாழும் வாழ்வை விட மரணம் மேலானது. அக்குற்றத்தை பல முறை செய்தேன். எங்கள் மார்க உரிமைகளுக்கு மரணம்தான் தண்டனை என்றால் எங்கள் மார்க்கத்தை விட வாழ்வு உயர்வான பொருட்டல்ல. அச்சுறுத்தலால் எங்கள் ஜீவாதார உரிமைகளை அடக்கிவிடலாம் என அரசு அதிகாரிகள் கருதுவார்களேயானால் அச்சுறுத்தலை அவமதிப்பது என் உரிமையாகிவிடும். அடக்குமுறையினால் என்னுடைய நியாயமான உரிமைகளை முடக்க நினைத்தால் நான் அதை எதிர்த்து வாழ்வு பூராவும் போராடக்கூட தயங்க மாட்டேன். அதற்கான ஆயத்தங்களை செய்து வைக்க நான் முனைவது குற்றமென்றால் ஐ பிளீட் கில்டி. மதச்சார்பற்ற நாட்டை இந்து நாடு ஆக்க அதிகாரிகள் செயல்பட்டால் அதை அடித்து நொறுக்கி நாட்டின் பழம்பெருமையை காப்பேன். அது குற்றமென சொல்லப்பட்டால் ஐ பிளீட் கில்டி ஆஃப் தட் சோ கால் கிரைம் ஃபார் செவரல் டைம் அண்ட் ஃபார் செவரல் மோர் டைம். ரத யாத்திரையின் பெயரால் இரத்த ஆறு ஓடவிட்டவனுக்கோ பாதுகாப்பு? ஏனையோர் அடங்கி போக வேண்டும் என்றால் இரத்த நிறத்தை மாற்றி ஓட்ட எண்ணுவது தவறில்லை. என் மக்கள் சிந்திய இரத்தத்துக்கு யாரிடம் நான் நியாயப்பழி தீர்ப்பது என்பதை இந்த ஆலோசனை மன்றக்குழு எனக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? அல்லது அரசுக்கு அப்பழி செய்தவனை அரெஸ்ட் செய்ய பரிந்துரைக்குமா? அதை செய்ய எந்த அமைப்பு உள்ளது? கடந்த 45 ஆண்டுகளில் இமய முதல் குமரி வரை முஸ்லிம் பொதுமக்களின் தாலி இழந்தவர், உற்றம் இழந்தவர், உறவுகளை இழந்து இரத்த சேற்றில் மிதந்தவர், 4.5 லட்சம் என பாராளுமன்ற புள்ளி விவரம் தரப்படுகிறதே, அதற்கு காரணமான ஆர்எஸ்எஸ் வகையாராக்களை கைது செய்ய வக்கற்ற சட்டமும் அரசும் என்னை பொறுத்த மட்டில் மன்னிக்க வேண்டும் நீதிபதிகளே, உங்கள் நடுவர் மன்றம் உட்பட செருப்புக்கு சமமானவர்களே. இது பாதிக்கப்பட்டவனின் மனப்புண்ணிலிருந்து கசியும் ரத்தம் வடியும் ரணக்காயங்களின் பிரதிபலிப்புகள். மீண்டும் நாகரிகம் கருதி 4.5 லட்சம் அப்பாவி மக்களை பறிகொடுத்த இனத்தின் ஒரு சதை துண்டு துடித்ததால் என் இதயம் கக்கிய தவறான வாசகம். அதற்கு மாற்று இல்லாததால் அதை சொன்னேன், வருத்தத்துடன் தான். அதனைவிட எளிய பதம் எனக்கே கிட்டவில்லை. என் பாதிப்பின் ஆழம் காட்ட என் காயத்தின் வேதனைக்கு வேறு வார்த்தை சொல்ல தெரியவில்லை. வருந்தித்தான் சொன்னேன், மன்னிப்புக்கு இங்கு இடமில்லை.
பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும் நான் தான் விலங்கிடப்பட்டேன். ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் இடிப்பட்டதும் நான் தான் கடுங்காவலில் வைக்கப்பட்டேன். இனி சீன நெடுஞ்சுவர் இடிக்கப்பட்டாலும் இந்த அரசு என்னைதான் கைது செய்யும். இதன் நச்சு எண்ணத்தை முறியடிக்க மக்களை திரட்டி நியாயம் சொல்லி நியாயமான பாரபட்சமற்ற ஒரு அரசை நிர்மாணிக்க எண்ணியது தேசிய குற்றம் என்றால், அந்த குற்றத்தை நீங்கள் விடுவித்த மறுநாளே மீண்டும் செய்யத்தான் செய்வேன். மதவெறி அமைப்புகளுக்கு ஆதரவும் மனிதநேய அமைப்புகளுக்கு சிறைவாசமும் தான் அரசின் அன்றாட அணுகுமுறையாக உள்ளது வரை என் மாதிரி அமைப்புகளை தீவிரப்படுத்தும் கட்டாயத்துக்குத்தான் நான் மீண்டும் மீண்டும் உள்ளாக்கப்படுவேன். 25 கோடி இஸ்லாமியர்களுக்கு அரசு பதவிகளில் 1% இடஒதுக்கீடு உள்ளது. மீதி 24% கிடைக்கும் வரை ஒரு இயக்கம் நடத்தி போராடுவது இயல்பு மரபு. ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட எம் மக்கள் பிழைப்புரிமையை தேடி பிற நாட்டில் வாழ, பெற்ற தாய் உடன் பிறந்த சகோதரர்கள் உள்நாட்டில் வாட, நிரந்தர பிரிவில் நித்தம் எங்களது வீடுகளில் கண்ணீர் சுமை. இதனிடையே காவலில்லா வீடுகளில் கடினாய் போல் சூறையாடும் கூட்டத்துக்கு போலீஸ் துணை நிற்பதைக் கண்டு பதைபதைத்த உள்ளத்துடன் எண்ணரும் பெண்டிரை, இளம் சிறாரை நான் காக்க எண்ணியே ஒரு இயக்கம் ஆரம்பித்தேன். அதை குற்றம் என்று இந்த அரசு சொன்னால் அத்தகைய குற்றவாளியாக நான் இருக்க பெருமைப்படுகின்றேன். இந்து மத இழிவிலிருந்து விடுபட்டு சமத்துவ சாந்தி சகோதரத்துவம் தேடி இஸ்லாமை இறக்குமதி செய்து எங்கள் அளவில் ஒதுங்கி எங்களுக்குள் ஒன்றுபட்டு யாருக்கும் தீங்கற்று தீண்டாமை குணமற்று ஒரே குலமாய் ஒருதாய் மக்களாய் வாழும் சீரிய மனிதநேய மார்க்கத்தினை பேணி ஒழுங்கும் எங்களை பிளவு பிரிவினையே மதக்கோற்பாடாக பிறப்பு நிற வேற்றுமை காட்டும் அடிப்படை கொண்ட பண்டைய திராவிடத்தை பிளந்து கூறு போட்டு நாறு போட்டு பாகுபடுத்தி பால்படுத்தி பிளவுபடுத்தி இழிவுபடுத்திய அதே சனாதான பாம்புகளுக்கு நாங்கள் பணிந்து போக சில அரசு அதிகாரிகள் எங்களை சட்டம் என்ற இரும்பு கரத்தால் ஒடுக்க நினைத்தாலும் அடக்க நினைத்தாலும் அதை எதிர்த்து போராடி எங்கள் மனதுக்கேற்ற மார்க்கத்துடன் மானத்துடன் மாண்புகளுடன் மரியாதைகளுடன் மனிதநேயத்துடன் வாழ நினைக்கும் எங்களுக்கு ஏற்படுத்தப்படும் இடையூறுகளை முறியடிப்பது தடுத்து நிறுத்துவது தட்டி கேட்பது தவறு என்றும் தண்டனைக்குரிய பாவம் என்றும் கருதினால் அந்த பாவியாக நான் இருப்பதில் தவறில்லை. நான் மட்டும் வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை, நாங்களும் வாழ வேண்டும் என்று இயங்கியது தவறு என்றால் தண்டனை எதுவானாலும் அதற்கு அஞ்சிடப் போவதில்லை. எங்களை ஒரு தேசிய இனமாக கருதாத எந்த ஒரு அரசையும் எந்த ஒரு சட்டத்தையும் எந்த கோட்பாட்டையும் எந்த இராணுவத்தையும் எதிர்கொள்வது எமது உயிருக்கு ஆபத்து என்றாலும் கூட எதிர்கொள்வேன். கள்ளி செடியில் மலராய் இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாய் இருப்பது மேலானது. கோலையின் தலையில் கிரீடமாய் இருப்பதை விட வீரனின் கால் செருப்பாய் இருப்பது மேலானது. A that lion is better than a living dog. ஆதிக்க சக்திகள் அதிகார வர்க்கங்கள் குறிப்பிட்ட ஆக்கிரமிப்பாளர்களிடமே குவிந்திருப்பதால் மண்ணின் மைந்தர்களாகிய நாங்கள் மாடுகளை விட கேவலமாய் நடத்தப்படுவதைக் கண்டு மனம் குமுறி மாற்று வழி காணாது மன்றாடி போராடாது நான் மாண்டுவிட்டால் நாளை என் வாரிசுகள் என்னை மன்னிக்க மாட்டார்கள். உங்கள் மன்னிப்பை விட உருவாக போகும் வீர சமூகத்தின் மன்னிப்பே எனக்கு பெரிய ஒன்று. இந்த நீதிமன்றம் என்னை தண்டிக்கலாம், ஆனால் வரலாறு என்னை விடுதலை செய்யும். வருங்காலம் வஞ்சமெடுக்கும் என் சார்பாக. இன்றைய சிறைவாசங்கள் நாளைய தலைமுறையின் சிம்மாசனங்கள். சுதந்திர இந்தியாவில் உள்ள ஜாதி கலவரங்களுக்கு காரணம் இஸ்லாமா இந்து மதத்தின் வர்ணாசக்திகளா? மதக்கலவரங்கள் மட்டுமே 70,000 40 ஆண்டுகளில் இந்தியாவெங்கும் இது நடைபெற காரணம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்பது அரசின் புள்ளி விவர கணக்கு. விழுப்புரம் மண்டைக்காடு ஆம்பூர் தம்பம்பட்டி ஆத்தூர் சேலம் வாணியம்பாடி கோவை தெகினிக்கோட்டை களத்தூர் திண்டுக்கல் தேங்காய்பட்டினம் குளச்சல் காயல்பட்டினம் கடையநல்லூர் திருவல்லிக்கேணி கோவை மேட்டுப்பாளையம் பழனி அதராம்பட்டினம் முத்துப்பேட்டை அத்திக்கடை அரும்புக்கோட்டை செஞ்சி உளுந்தூர்பேட்டை நாகூர் என்று தொடர் கலவரங்களுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ். ஒரு ஆர்எஸ்எஸ் காரணையாவது என்றாவது இம்மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்துள்ளனரா? மாறாக அடிப்பட்ட முஸ்லிம்களையே அரெஸ்ட் செய்து அவளை பெண்களாக என் மக்களை அச்சுறுத்துவது அரசுக்கு அரசு அதிகாரிகளுக்கும் வாடிக்கையாய் போனது. கடலங்குடி ஐயம்பேட்டை திருவையாறு போன்ற இடங்களில் மசூதி கட்ட தடை, அதே நேரம் கேவலம் குரங்கு இன அனுமானுக்கு கூட கோவில் கட்ட அரசு பாதுகாப்பு. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். அதை எதிர்த்தால் தேசத்துக்கே ஆபத்து வந்து விடுமாம். என்ன கேலி கூத்து இது? இதற்கு ஒரு குடிமகன் கட்டுப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் அக்கட்டுப்பாட்டுக்களை கடுங்காவல் சிறைகளை கருப்பு சட்டங்களை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை ஓரவஞ்சனை போக்குகளை பாரபட்சமான நடவடிக்கைகளை எதிர்த்து போராடாது இருப்பது மானங்கெட்டவர்கள் என்று அவப்பெயரை எங்கள் வாரிசுகள் எங்களுக்கு சூட்டிவிடும் முன் அவைகளை எதிர்த்து போராடுவது என் ஜீவாதார உரிமைகளுக்கு என் உயிரினும் மேலான மார்க்கத்துக்கு நான் செலுத்தும் உயிர் காணிக்கை. வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது என் இனமாக இருக்கட்டும். இனமாக
என சத்திய சபதமேற்று சன்மார்க வழி தவறாது வாழும் ஒருவன் நான். எனவே இதுபோல் இன்னும் பல நீதிமன்றங்களில் முன் நிறுத்தப்பட்டவன், நின்றிருப்பவன், இனியும் நிறுத்தப்பட போகின்றவன். எனவே எள்முனை அளவு கூட நான் விட்டு கொடுப்பதற்கு இல்லை. இது ஒரு வழக்கு என்ற கோணத்தில் இதை காணாது, ஒரு தேசிய இனத்தின் வாழ் உரிமையாக இருக்கிறது என கருதி எனக்கு மீண்டும் வாய்ப்பினை தந்து என் வாதங்களை காரணங்களுடன், கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடக்ஷனுடன், ஒன்றிப்போன மறுப்புகளுக்கு மறுவாய்ப்பு தர வேண்டும். இடையே குறுக்கிட்ட நீதிபதி கிருஷ்ணசாமி, நீங்கள் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடக்ஷனுக்குள் பேசாது, வேறு ஏதோ தேவையில்லாதவை பேசுகிறீர்களே என்றார். உடனே இடைமறித்த நான், உங்கள் வழக்குக்கு தேவையற்றதாக இருக்கலாம், ஆனால் வரலாற்றுக்கு என் இன மக்களின் வருங்கால வாரிசுகளுக்கு இவை தேவையான ஒன்று. எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எப்படிப்பட்ட பாரபட்சமான அதிகார துஷ்பிரயோகத்தில் நான் கூண்டில் நிறுத்தப்பட்டுள்ளேன் என்பதை என் குழந்தைகள் வளரும் போது கண்டுகொள்ள வேண்டும். கொள்ளையடித்தேனா, கொலை செய்தேனா, கற்பழித்தேனா, களவாடினேனா, எதற்காக 125வது முறையாக நான் சிறைப்படுத்தப்பட்டுள்ளேன் என்பதை என் விளக்கங்களுடன் நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். அவற்றை பதிவு செய்தாக வேண்டும். என் முழு உரை கேட்கத்தான் நீங்களே ஒழிய முட்டுக்கட்டை போடுவதற்கு அல்ல. அப்படி முட்டுக்கட்டை போடுவேன் என்று இந்த நடுவர் மன்றம் கூறினால் நான் வெளிநடப்பு செய்ய வேண்டி வரும். தலைவர் நீதிபதி ராமானுஜம் உடனே, நோனோ ப்ரொசீட் என சொல்ல மீண்டும் தொடங்குகிறேன். எனக்கு தரப்பட்ட அவகாசம் குறைவு. அது மட்டுமல்ல, உண்ண உணவின்றி, குடிக்க நீரின்றி, இரவு பயண களைப்பு, இவற்றினூடே முழுமையாக என்னால் எதையும் எடுத்து வைக்க இயலவில்லை. எனவே ஒன்று மறு தேதிக்கு ஒத்தி போடுங்கள். அதுவரை சென்னை தலைநகர் சிறையில் இருக்க அனுமதி தாருங்கள். அத்துடன் 2 இன்டர்வியூ என் மகளுக்கு அனுமதி தாருங்கள். அவள் மூலம் எனது வழக்கறிஞர்களிடம் உள்ள பல ஆதாரங்களை அரசு தபால்களை பெற வேண்டும். அவற்றை படிக்க செல்லில் விளக்கு வசதி எழுத பேப்பர், அதற்குரிய சாதனங்கள், அதற்கு அதிகபட்ச நேரமில்லை என்பது எனக்கு தெரியும். நீங்கள் என்னை சிறைப்படுத்திய 50 நாட்களுக்குள் அரசுக்கு உங்கள் தீர்ப்பை தர வேண்டும். எனவே குறைந்தபட்சத்தில் தந்தால் சுருக்கமாவது என் பதிலை தயாரிக்க எனக்கு முடியும். சரி, 22/9/93 சரிபடுமா என்றார். கணம் நீதிபதி அவர்களே, நான் 5 நாள் இருப்பது போல் தோற்றமே தவிர வேறில்லை. இன்று சனிக்கிழமை மாலை 6 மணி ஆகிவிட்டது. இனி சிறைக்கு சென்று அட்மிஷன், லாக்அப் என 9 மணி ஆகிவிடும். இருக்கும் களைப்பில் உறக்கம்தான் வரும். நாளை ஞாயிறு, சிறை விடுமுறை, நேர்காணல் கிடையாது. 20ஆம் தேதி நீங்கள் என் மகளை வரவழைக்க தந்தி அனுப்பி வந்த பின் மாலை சொல்லி அனுப்பினால் மறுநாள் 21/9/93 மாலைதான் அவள் கொண்டு வருவனவற்றை வைத்து இரவு முழுக்க எழுதி 22/9/93 காலை உங்களிடம் சமர்ப்பிக்க முடியும். எனக்கு படிக்க 8 மணி நேரம், எழுத 4 மணி நேரம், தூங்க 12 மணி நேரங்களே ஒதுக்கி உள்ளீர்கள். ஆனால் மேலோட்டமாக 5 நாள் கணக்கில் வரும். அது சிறைவாசிக்கு சில மணி துளிகளே, அதற்கு மேல் தர இயலாது பாபா என்றார். சரி, என்னால் முடிந்த அளவுக்கு நான் முழுமையாக பதிலை எழுதி வருகிறேன். கை கொடுக்கும் போது கனகராஜ் கண்கள் கலங்க, நீதிபதி ராமானுஜம் கனிவுடன் நோக்க, கிருஷ்ணசாமி கடுப்புடன் செல்ல, 7 மணிக்கு விடை பெற்று சிறைக்கு வந்து அதன் பின் மறுநாள்தான் ஃபைல்களை படித்து பதிலை தயாரித்து கொண்டிருந்தேன். 33 பக்கம் கொண்ட எழுத்து மூலமான பதிலை 22/9/93 அன்று தயாரித்தேன். அதன் நகலை அடுத்து பிரசுரிக்க உள்ளேன். 23/9/93 திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டேன்.